फ्रेंड्स वेलकम टू अवर चैनल युरा सलून एंड स्पा नम्मा चैनल ला वंदे नरिये ब्यूटी संबंधमान ब्यूटी टिप्स अप्रा वंदे हेयर स्टाइल्स मेकअप संबंधमान नरिये वीडियोस वंदे अपलोड पन्नीट रुको सब्सक्राइब पन्नादवंगा कंडिप्पा सब्सक्राइब पन्नुंगा अदु कूड पक्कत्तुल ओरु बेल ऐकान रुको अंदे बेल ऐकान क्लिक पन्नींगना नांगा अपलोड पन्ना एल्ला वीडियोसुमे उंगलुक्कु नोटिफिकेशना वरुम नींगा एंगला फॉलो पन्नुरदुक्कु वंदे रोम्बा रोम्बा ईजीया इरुक्कुम इनकी नम वीडियो पाकपो अब फेशियल एद्रोम अभी नम पाकपो फेशियल से रीसन नम वो फेशियल नम जनरल और ओपीनियन नमक वो फेशियल पड़ो अभी इंवे पार्लर को क्लाइंटा कटोना अगर इनको फेस वो फेशियल पड़ा फेस वो ब्रेटा कुछ कलर इंप्रूवमेंटो अब ना फंगशन पा ना कुछ तनित्व கொஞ்சம் பிரைட்டா தெரியணும் அப்படிங்கறத மெயினா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து எதுக்காக ஃபேஷியல் பண்றோம்ங்கறதுக்கு ஒரு ஜெனரல் ஒபினியன் வச்சிருக்கோம் இந்த ஒபினியன் வந்து ஆனா ஃபேஷியல் பண்றதுக்கான உண்மையான ரீசன் கண்டிப்பா அது கிடையாது ஏன்னா பிரைட் ஆகுது ஃபேஷியல் பண்ணா ஸ்கின் பிரைட் ஆகும் ஆனா அது ஏன் பிரைட் ஆகுது எதனால பிரைட் ஆகுது அப்படிங்கற ரீசன் வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் अंत रीसन नम्बर फेशियल पड़ोना नमक वो नया तव वायुमें नम्बर उन्मान कारण फेशियल पड़ा उन्मान कारणते वो नम्बर वीडियो तेजुप फेशियल पड़े मुख्य मूणु रीसन अंत रीसन पाती फर्स्ट रीसन अभी एक्सफोलियशन सेकंड रीसन अब पाती नमक वो प्राक्ट पेनीट्रेसन थर्ड रीसन अब पाती नमक वो मसल्स को एक्सरसाइज इन मूणुदा वो वेरी वेरी इंपॉर्टेंट पॉइंट वो फर्स्ट नम्बर पाक अब पाती नमक वो एक्सफोलिएशन एक्सफोलिएशन अब अब रिमूव द डेड सेल्स नम्बर वो डेड सेल्स वो रिमूव पड़े पेर एक्सफोलिएशन अब डेड सेल्स नम्बर एपी रिमूव पड़े अभी वो फेशियल वो मेन रीसन नमक वो फेशियल பண்றப்ப நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும் நமக்கு வந்து அது எந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு வந்து டெட் செல் ரிமூவிங்கும் நமக்கு இருக்கும் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பெனிட்ரேஷன் அப்படினா என்ன அப்படினா ஒரு நம்ம வந்து ஒரு சீரமோ ஒரு க்ரீமோ ஒரு ஜெல்லோ நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுல அது வந்து ப்ராடக்ட் வந்து உள்ள ஸ்கின்னுக்குள்ள உள்ள வரைக்கும் போய் நல்லா பெனிட்ரேட் ஆகிரும் நமக்கு வந்து அப்ப அந்த பெனிட்ரேஷன் இருந்துச்சுனா என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து வர பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட்ஸ் என்னன்னா நம்மளோட மசில்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்சர்சைஸ் கிடைக்கும் மசாஜ் பண்றதன் மூலமா இப்போ நம்ம வந்து நார்மலா பாக்கத்துல நம்ம வந்து பாடி எக்சர்சைஸ் பண்ணுவோம் எல்லாமே எக்சர்சைஸ் பண்ணதுல எல்லா இடத்துக்குமே வொர்க் அவுட் கொடுப்போம் ஆனா நமக்கு வந்து ஃபேஸோட மசில்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து சரியான வொர்க் அவுட் கிடைக்காது அப்ப அந்த சரியான வொர்க் அவுட் கிடைக்கணும் அப்படினா நம்ம வந்து எவ்ரி மந்த் ஒரு ஃபேஷியல் பண்ணதுல நமக்கு கரெக்ட்டான மசில்ஸ்க்கு தேவையான நமக்கு ஒரு எக்சர்சைஸ் கிடைச்சு நம்மளோட மசில்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆகும் அது போக பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிங்கிள்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு வந்து ஸ்கின்ல வராது அதுதான் இந்த மூணு ரீசன்கான காரணம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீசனான எக்ஸ்ஃபாலியேஷன் பத்தி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படினா இறந்த செல்களை நீக்குதல் அப்படி சொல்லி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அந்த இறந்த செல்கள் வந்து எப்படி உருவாகுது நம்மளோட ஸ்கின்க்குள்ள வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் நம்ம ஜெனரலா வந்து நான் சொல்றேன் ஒரு 5 லேயர்ஸ் இருக்கும் அந்த லேயர்ல அந்த ஐந்தாவது லேயர் அதாவது ஸ்கின்னோட அடிப்பகுதியில் இருக்க ஐந்தாவது லேயர்ல உருவாகுற செல்கள் வந்து மேலே வந்து வந்து அதாவது 4th லேயர் போறோம் அடுத்து 3rd லேயர் அடுத்து 2nd லேயர் இந்த 1st லேயர் அதாவது டாப் ஆஃப் தி லேயர் ஸ்கின்னோட இந்த டாப் ஆஃப் தி லேயருக்கு வர்றதுக்கு வந்து டோட்டல் டேஸ் வந்து 28 டேஸ் ஆகும் 28 நாட்கள் வந்து அதாவது நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து 28 டேஸ் ஒன்ஸ் வரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் செல்கள் வந்து ஒரு உருவான புது செல் வந்து இறந்த செல் ஆகிறதுக்கு 28 நாட்கள் ஆகும் இந்த வேளை வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள வந்து இந்த ஒரு மாசத்துல வந்து நடக்கும் அதனால தான் நம்ம வந்து ஃபேஷியல் வந்து मंथலி ஒன்ஸ் எடுக்கணும்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் அப்ப அந்த செல்கள் என்ன ஆகும்னா ஐந்தாவது லேயர்ல இருக்கிற அந்த உருவாகுற செல்கள் வந்து அப்படியே படிப்படியா மேலே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் லெவல்ல இறந்த செல்களா மாறிடுது அப்ப அந்த இறந்த செல்களை நம்ம நீக்காம விட்டோம்னா
ஸ்கின்ல வந்து எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் நமக்கு வர ஆரம்பிக்கும். மெயினாக வந்து என்ன ஆகுனா அந்த இறந்த செல்கள் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற துளைகளை அடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு துளைகளை அடைச்சி என்ன ஆகுனா நமக்கு வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கின்னோட டாப் ஆஃப் த லேயர்ல மேல் பகுதியில் படுகிற நம்ம இறந்த செல்களை வந்து நம்ம சரிவர நீக்காமல் விட்டோம்னா அது என்ன ஆகும்னா நாளடைவில் நம்மளோட ஸ்கின் போர்ஸ் அதாவது ஸ்கின்னில் உள்ள துளைகளை வந்து அது அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கின் துளைகளை அடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியிலேருந்து வர்ற மாசு காற்று தூசி எல்லாமே பட்டு என்ன ஆகும்னா அங்கே வந்து கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். நிறைய பாக்டீரியா கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்ந்த கிருமிகளால் நமக்கு ஸ்கின்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நம்மளோட போர்ஸ் வந்து அடைபட்டாலே அதாவது வந்து எண்ணெய் பிசுக்குனால அடைபடுறது ஒரு ரீசன். இப்போ வந்து நம்ம டெட்செல்ஸை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம்னா கூட அந்த டெட்செல்ஸ் கூட நமக்கு வந்து ஸ்கின் போர்ஸ்க்குள்ளே அடியாளம் வரை போய் நல்லா வந்து நம்மளோட துளைகளை வந்து அடைச்சிடும். அப்படி துளைகளை அடைச்சிருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல வந்து பருக்கள் நார்மலாக சின்ன சின்ன பருக்களாக இருக்கிறது போய் பெரிய பெரிய கொப்பளமாக வரைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பருக்கள் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ண பண்ணால் நமக்கு வந்து ஸ்கின் வந்து நார்மலாக கிளியராக நீட்டாக ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக மாறும். அப்போ பரு இருக்கிறவங்க தான் ஃபேஷியல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லாமல் நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த 24 ஒரு முறை வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின்ல வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ட்ரையாக இருக்க ஸ்கின் வந்து ட்ரைனஸ் போய் நமக்கு வந்து நார்மல் ஸ்கின் ஆகும். ரொம்ப ஆயிலியாக இருக்க ஸ்கின்னையும் நம்ம நார்மல் ஸ்கின் கொண்டு வரலாம். நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து அந்த ட்ரை இது டெட்செல்ஸை நீக்கிறதன் மூலமாக ரொம்ப கிளியர் ஸ்கின் ரொம்ப நல்ல ஸ்கின்னாக வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா வச்சுருந்தோம்னா ஸ்கின் வந்து எப்பவுமே பார்க்கறதுக்கு பிரைட்டா நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கான ரெண்டாவது ரீசன் வந்து டிரான்ஸ்டெர்மல் ப்ராடக்ட் பெனிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ப்ராடக்ட் பெனிட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து மசாஜ் பண்றது இப்போ ஒரு ஜெல்லோ ஒரு க்ரீமோ இல்லை ஒரு சீரமோ வச்சுதான் நம்ம வந்து மசாஜ் பண்ணுவோம். அந்த மசாஜ் பண்றதுல இருக்க சத்துக்கள் வந்து அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேஷன் அப்படின்னா உள் வரைக்கும் கொண்டு போகிறது ஸ்கின்னோட அடியாளம் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோக்கு அவ்வளோ ப்ராடக்ட் பெனிட்ரேஷன் உள்ளே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பொதுவாக ப்ராடக்ட் பெனிட்ரேஷனோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஸோட ரீக்ரோத். அது வந்து நம்ம செல்கள் வந்து 5வது லேயரில் உருவாகும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அப்படி உருவாகிற செல்ஸ் வந்து நாளடைவில் ஏஜ் ஆக ஆக செல்லோட ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுபோக நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கலை நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை பற்றி நம்ம கவலையே படலை அப்புறம் வந்து சாப்பாடை பற்றியும் நம்ம எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு நம்ம கேர் எடுக்காமல் இருந்தோம்னா செல்களோட ப்ரொடக்ஷன் வந்து நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த செல்கள் ப்ரொடக்ஷனை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம இன்டேக் எடுக்கிறதுல நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு ஹெல்த்தியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி கரெக்டான சரிவிகித சம உணவு எடுக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் ஃபேஷியல் எதுக்காக பண்ணணும்னா வெளியே இருந்து ஸ்கின்னுக்கு வெளியே இருந்து அதுக்கு வந்து ஒரு சத்து கொடுக்கப்படும். அதாவது அந்த செல்கள் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அந்த செல்கள் வந்து உருவாகிற செல்கள் வந்து நிறைய வந்து க்ரோத் ஆகும். இப்போ வந்து நிறைய செல்கள் உருவாக உருவாக என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு தேவை வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கலராக இருக்கணும் ரொம்ப ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மெயின் தாட் தான் இருக்கணும். அதுக்காக தான் ஸ்கின்னோட ஹெல்த்தினஸ்க்காக தான் மெயினாக வந்து நம்ம ஃபேஷியலே பண்ணுறோம். அதில் இந்த மெயினான ரீசன் தான் இந்த ப்ராடக்ட் பெனிட்ரேஷன். நம்ம ப்ராடக்ட் பெனிட்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து செல்ஸோட ரீக்ரோத் பற்றி நான் சொன்னேன். செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா செல்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹைட்ரேஷன் அப்படின்னா தண்ணி சத்து. நான் திருப்பி திருப்பி வந்து ஸ்கின்னை பார்த்தினா என்னோடய எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கின்ல வந்து தண்ணி சத்து வந்து ஸ்கின்னோட பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு உள்ள நம்மளோட செல்கள் வந்து ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு தேவையான தண்ணி சத்து வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணத்தில் நம்ம ஒரு ஜெல் வச்சு மசாஜ் பண்ணணுமோ இல்லை சீரம் வச்சு மசாஜ் பண்ணத்துலேயோ நம்ம செல்களுக்கு தேவையான தண்ணி சத்தையும் நம்ம வெளியே இருந்து உள்ளே கொடுக்கணும்.
நம்ம நார்மலாக கேள்விப்படுவோம், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்குன்னா நிறைய வாட்டர் குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஸ்கின்னுக்கு வெளியே இருந்தும் நம்ம சத்துக்கள் கொடுக்கறதுல இன்னுமே வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக, ஆரோக்கியமாக, ஹெல்த்தியாக, ஷைனிங்காக, க்ளோவாக இருக்கும் நமக்கு வந்து. இப்போ நமக்கு ஏன் வந்து இந்த ஃபேஷியலில் வந்து இந்த ஷைனிங் கிடைக்குது, க்ளோ கிடைக்கிறது அப்படிங்கிற ரீசன் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபேஷியல் பண்ணுறதுக்கான 3rd reason பற்றி நீங்கள் பார்ப்போம். ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம மசில்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மசில்களுக்கு நம்ம மசாஜ் மூலம் எக்ஸசைஸ் கொடுக்கறதன் மூலமாக நமக்கு வந்து மசில்ஸ் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் வந்து நமக்கு மசில்ஸ் மட்டும் ரிலாக்ஸ் ஆகாமல் நம்ம மைண்டும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகி நமக்கு பாடிக்கே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறதோட இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பெனிட்ரேஷன். மசாஜ் பண்ணுறது மூலமாக நல்ல ப்ராடக்ட்டும் உள்ள வரைக்கும், ஸ்கின்னுக்கு உள்ள வரைக்கும் பெனிட்ரேட் ஆகும். அதுபோக நம்ம என்ன பார்த்தோம்னா, மசில்ஸ் பற்றி நம்ம சொல்லத்தில் வந்து பொதுவாக நம்ம வந்து பாடிக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து வாக்கிங் பண்ணுறோம், யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம ஃபேஸ்க்குன்னு வந்து நம்ம எந்த எக்ஸசைஸுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம ஃபேஷியல் பண்ணத்தில் கொடுக்குற மசாஜிங் மூலமாக நம்மளோட ஸ்கின்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடைக்குது. இப்போ எக்ஸசைஸ் கிடைக்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா, நாளடைவில் ஏஜ் ஆக ஆக ஸ்கின்ல வந்து சாகிங் வராது, அதாவது தொய்வலே வராது. நமக்கு வந்து அந்த மசாஜ் மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ மசில்ஸ் டைட்டனிங் கிடைச்சாலே எப்படி இருக்கும்னா, ஸ்கின் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக, எந்த ஒரு டயர்னஸ் இல்லாமல், ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே க்ளோவாக, ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் மசில்ஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 reasonக்காக தான் நம்ம ஃபேஷியல் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான்.